உன்னுடைய கொண்டு ஒரு எனக்கு நீ நீ ஏன் அன் தல் கஃபூர் 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 ரஹீம் ரஹீம் அல் 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 அர் காஃபிர் கஃபார் ஓரளவு நாம் விளங்கியிருப்போம் இந்த பெயரோடு தொடர்பு கொண்டதுதான் என்று அல்லாஹுடைய பெயர் பலர் இந்த பெயரை புதிதாக கேள்விப்படுவோம் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது அல்லாஹுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹுடைய பெயர்கள் மட்டும் தொண்ணூற்றி ஒம்பது அல்ல அதற்கு மேலாகவும் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகியுவ செல்லம் அவருடைய நபி மொழியில் இருக்கிறது அசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகியுவ செல்லம் ஒருமுறை ஒரு மனிதர் குளித்து குளிக்கும் குளிக்கும்போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய அவுரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகியுவ செல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் மிம்பரில் ஏறினார்கள் அல்லாஹை புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் இந் அல்லாஹ் அல்லாஹ் வெட்க குணமுடையவன் அல்லாஹ் சித்தீர் அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன் உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு சித்திரை திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும் மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் சஹிஹான ஹதீதாக ஷேஹ்பானி ரஹிமகுல்லா இதை குறிப்பிடு குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹிய சித்தீர் என்றால் அல்லாஹூ அபுல்லாலமின் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன் மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும் அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும் அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹு ரபுல்லாலமின் வழங்கினால் அஸ்தீர் அந்த பாவங்களை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மறைப்பான் அசுல் லாஹி அலிஹி வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முக்மினை நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் திரை போடப்படும் உலக அந்த மரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது அல்லஹனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான் இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா என்று அல்ல அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்து கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல்லால அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி இன்னி சத்தா கித்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ஆலமீனுடைய மக்பிரத்தில் தான் இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லக்கூடிய இதுதான் இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியமெல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான் எம்முடைய திரையை அகற்றிவிட்டால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது இன்னி அது அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான